அன்னைக்கு ஒரு நாள் டூட்டு காக்காக்கு காட்டில் ஒரு வேர்க்கடலை ஒன்று கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து டூட்டு காக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு வேர்க்கடலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சோனா காக்கா திட்டுவான். இப்போ இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டூட்டு காக்கா அங்கேருந்து பறந்து போச்சு. அப்போ அங்கே ஒரு இடத்துல புறா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு டூட்டு காக்கா போச்சு. புறா, இந்த வேர்க்கடலை எனக்கு காட்டில் கிடச்சிச்சு, நான் அங்கே வேற இருக்கான்னு தேடி பார்த்தேன், ஆனால் இல்லை. இந்த ஒரு வேர்க்கடலையை நான் சாப்பிட போகிறேன். டூட்டு காக்கா, நீ அந்த வேர்க்கடலையை மணலில் புதைச்சி வச்சனா அதுலேருந்து செடி முளைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும். அந்த நிறைய வேர்க்கடலையை சாப்பிடு. டூட்டு காக்காவும் அங்கேருந்து பறந்து மீன் குருவிக்கிட்ட வந்துச்சு. மீன் குருவி, நான் வேர்க்கடலை வச்சுருக்கேன், நம்ம போய் புதைச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து நமக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும். டூட்டு காக்கா, இப்போ போய் அறுவடை பண்ணால் நமக்கு நிறைய வேர்க்கடலை கிடைக்கும். வா, இப்போவே போகலாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வேர்க்கடலையை புதைச்சி வச்சாங்க. மீனு, நான் என்னோட வேலையை செஞ்சிட்டேன், நீ இது வேலையை நீ செய். நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊத்து, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா அதோட வீட்டுக்கு போச்சு. மீன் குருவியும் நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வேர்க்கடலை புதைச்ச இடத்துல ஊத்துச்சு. அப்படியே கொஞ்ச நாளும் கடந்துச்சு. ஒரு நாள் மீன் குருவி டூட்டு காக்கா அந்த வேர்க்கடலை செடி நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மீனும், நம்மளோட வேர்க்கடலை செடி நல்லா வளர்ந்துருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வெளியூருக்கு போனா போவேன். அப்போ நீ இந்த வேர்க்கடலை செடியை நல்லா பார்த்துக்கோ மீனும். எப்போ திரும்ப வருவேன் டூட்டு காக்கா? நாளைக்கு காலையிலேயே போயிடுவேன், நான் வர சாயந்தரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று மீனும். மீன் குருவியும் நதிக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போச்சு. முட்டாள் குருவி, நான் என்ன சொன்னாலும் நம்புது. இப்படியே இந்த குருவியை வேலையை வாங்கி நல்லா வேர்க்கடலை செடியை வளர்த்துடணும். எல்லா வேர்க்கடலையும் நம்மளே மீன் குருவியை ஏமாற்றி சாப்பிட்டுடலாம் போல. மீன் குருவியும் நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிக்கு ஊத்துச்சு. அப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. அந்த வேர்க்கடலை செடியும் மஞ்சள் நிறமாக வாட ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து டூட்டு காக்கா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. டூட்டு காக்கா, என்ன ஆச்சு, எதுக்கு சோகமாக இருக்க? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச செடி இப்போ வாடி போகுதே. இப்படி வாடி போகணும்னு தெரிஞ்சா நான் அந்த ஒரு வேர்க்கடலையவே சாப்பிட்டுருப்பேனே. டூட்டு காக்கா, இதுக்கு தான் நீ சோகமாக இருந்தியா? நம்ம வேர்க்கடலை செடி பறிக்கிறதுக்காக தயாராகிடுச்சு. இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த வேர்க்கடலை செடியை பறிக்கலாம். நீ அப்போ நிறைய வேர்க்கடலை சாப்பிடலாம். சரி, நீ நதிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று மீனும். மீன் குருவியும் நதிக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போச்சு. ஆனால் என்னோட வேர்க்கடலை செடி பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சா? அப்போ இப்போவே பறித்து சாப்பிட்டுட வேண்டியது தான் அப்படின்னு டூட்டு காக்காவும் வேர்க்கடலையை சாப்பிடணுன்ற ஆர்வத்தில் அந்த வேர்க்கடலை செடியை பறிச்சிடுச்சு. அதில் நிறைய வேர்க்கடலையாக இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. மீன் குருவியும் நதியிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. அங்கே செடி பிடுங்கி இருந்ததை பார்த்து, அட, அந்த டூட்டு காக்கா இந்த செடியை அதுக்கு முன்னாடியே பறிச்சிடுச்சு அப்படின்னு மீன் குருவி அழுதுகிட்டே இருந்துச்சு. அதே சமயம் அந்த பக்கமாக புறா பறந்து போயிட்டு இருந்துச்சு. மீன் குருவி அழுகிறத பார்த்து புறா அங்கே போச்சு. மீன் குருவி, என்ன ஆச்சு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மீன் குருவியும் அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு. மீன் குருவி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த வேர்க்கடலை வளராமல் பிஞ்சாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி சாப்பிடணும்னு அந்த டூட்டு காக்காக்கு தெரியாது. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போமா. மீன் குருவியும் வருத்தத்தோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த டூட்டு காக்காவை நம்பி அதுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணேன், ஆனால் அந்த டூட்டு காக்கா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு அது வருத்தப்பட்டுட்டே அதோட வீட்டுக்கு போச்சு. அதே சமயம் டூட்டு காக்கா அதோட வீட்டில் வேர்க்கடலையே சாப்பிட்டுச்சு. ஆனால் அந்த வேர்க்கடலை நல்லாவே இல்லை. அதனால டூட்டு காக்கா புறாவோட வீட்டுக்கு போச்சு. புறா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த வேர்க்கடலை செடியிலிருந்து வந்த வேர்க்கடலை நல்லாவே இல்லை. டூட்டு காக்கா, அதை அப்படி சாப்பிடக்கூடாது, விறகடுப்பில் வேக வச்சு தான் சாப்பிடணும். வேக வைக்கணுமா? என்கிட்ட விறகடுப்பி இல்லையே, எனக்கு நெருப்புனா கொஞ்சம் பயம். இந்த காட்டில் எந்த பறவைக்கிட்ட விறகடுப்பு இருக்குன்னு தெரியலையே. ஓ, அதுவா, இந்த காட்டிலேயே ஒரே ஒரு பறவைக்கிட்ட தான் விறகடுப்பு இருக்குது, மீன் குருவிக்கிட்ட தான் இருக்குது.
அதுக்கப்புறம் டூட்டு காக்கா வேர்க்கடலையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவி, என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட சொல்லாமல் அந்த வேர்க்கடலையெல்லாம் திருடிட்டு போயிட்டேன். நான் திருடிட்டு போனதுனாலையும் என்னமோ இந்த வேர்க்கடலை எதுவுமே நல்லாவே இல்லை. டூட்டு காக்கா, நீ இங்கிருந்து கிளம்பு முதல்ல நான் உன்னை நம்பி கஷ்டப்பட்டு நதியிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த செடியை வளர்த்தேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் திருடிட்டு போயிட்ட. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், இங்கிருந்து போ. மீனு, என்னை மன்னிச்சிடு மீனு, நான் பண்ணது தப்பு தான், புறாதான் சொல்லுச்சு. இந்த வேர்க்கடலையை எல்லாம் விறகு அடுப்பில் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. நம்ம இதை வேக வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம். என்ன நம்பு மீனு. சரி, நான் உன்னை நம்புறேன். நான் இந்த வேர்க்கடலையை வேக வச்சு தரேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வேர்க்கடலையை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மீனுக்குருவி அந்த வேர்க்கடலையை விறகு அடுப்பில் வேக வச்சுச்சு. அந்த வேர்க்கடலை வெந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதை செரி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த வேர்க்கடலையை டூட்டு காக்கா சாப்பிட்டுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய்.